சூப்பரா இருந்துச்சு சார். ஓகே ஓகே. 5 மணிக்கு வந்து பாத்துக்கிங்களா? அந்த ஃபீல் எப்படி இருக்கு? ஜாலியா இருந்துச்சு சார். இதனால 5 மணிக்கு வந்து பாக்கணும் சார். அவர் பார்க்கணும்டா. ஸ்டோரி நீங்களே பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. லைக் டிஃபரண்ட் கைண்ட் ஆஃப் ஜர்னல், இட்ஸ் லைக் கம்ப்ளீட் ஆக்ஷனும் இருக்கு, ஃபேமிலி என்டர்டைன்மெண்டும் இருக்கு, லைக் பிரதர் சென்டிமெண்ட்ஸும் இருக்கு, லவ் சீக்வன்ஸும் இருக்கு. இட்ஸ் லைக் கம்ப்ளீட் ஜோனல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விக்ரம் ரொம்ப ஆஃப்டர் 2-3 இயர்ஸ் கழிச்சு ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கும் அந்த ஜோஷ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி தலைவர் கூட உக்காந்து படம் பார்த்தது அது வேற ஒரு ஜோஷாக இருந்தது. லைக் நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு இல்லைங்களா, நிறைய கெட்டப்ஸ் இருக்கு. ஸ்டார்டிங்கில் ஒரு ஹாஃப் அன் அவர்லேயே நிறைய கெட்டப்ஸ் வர மாதிரி கட்டிடுவாங்க. அப்புறம் போக போக டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் காப்பாங்க. இன்டர்வல் தான் வந்து அது பெரிய ட்விஸ்ட், ஒரு இன்டர்வல் தான் இருக்கு, அதை மிஸ் பண்ணாதீங்க. லைக் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பரா பண்ணிருக்காங்க. ஒன் டைம் பார்க்கலாம், எல்லா கெட்டப்புமே சூப்பர். ப்ரோ படம் எப்படி? நல்லா இருக்கு. ஸோ என்ன மாதிரியான ஸ்டோரி சுத்தில இருக்கிறோம் ப்ரோ? கொஞ்சம் வந்து லென்த்தி படம், கொஞ்சம் 3 மணி நேரம் உட்காந்து அவ்வளோ பொறுமையெல்லாம் பார்க்க முடியாது, எல்லாருக்கும் புரியாது படம். இவ்வளோ பசங்களே வந்து பார்க்குறோம், அது கொஞ்சம் சஸ்பென்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. அதுவே யாருக்கும் ஒன்று புரியாது. செகண்ட் ஹாஃபில் ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சாங்க, அது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் எனர்ஜியாக இருந்துச்சு. சரி செகண்ட் ஹாஃபில் தான் என்ன பண்ணுறாங்க பார்க்கலான்னு பார்த்தா ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் பெருசாக அந்த கெட்டப் தேவையில்லை. சும்மா அந்த கமர்ஷியல் அந்த வியாபாரத்துக்காக அந்த அன்னியன் ராஜபாட்டு கந்தசாமி இதெல்லாம் சும்மா அந்த வியாபாரத்துக்காக தான் அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பண்ணணும்னு விக்ரம்லாம் அவசியம் இல்லை. 3 இயர்ஸ் பார்க்கலாம், நல்லா ட்ரை ஆஃப்டர் 2 இயர்ஸ், நல்லா ட்ரை, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பார்க்கவே நல்லா இருக்குது. இந்த ரோல்ஸ் எல்லாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி போட்டிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குது. எப்படி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி அந்த அளவுக்கு இருக்குங்களா? ஓகே, நார்மல். ஓகே, ஃபேமிலி எடுத்து பார்க்கலாம் பார்க்கலாம். ஒன்லி விக்ரம் தான், ஒன்லி விக்ரம் மூவி எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சமையல் மூணு அவரை உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்கா? லாஸ்ட் மட்டும் கொஞ்சம் லேக் ஆகிடுச்சு. செம்மையாக பண்ணிடலாம் படத்தில், எல்லாமே பிடிச்சிருக்கலாம். கோசம் பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம் ஜி. மியூசிக் சூப்பராக இருக்கு, ஏற மாதிரி கெட்டப் போட்டிருக்காரு. எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் ஹாப்லாம்? ஃபர்ஸ்ட் ஹாப்லேயே முடிஞ்சது சார், படம் செகண்ட் ஹாப் ஸ்லோவாக தான் போகுது. நல்லா இருக்கு ப்ரோ படம். எக்ஸ்பெக்டேஷன் நல்லா தான் இருக்கு, நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா சேஞ்ச் கேரக்டர்லாம் சேஞ்ச் பண்ணி பண்ணியிருந்தாரு, அதெல்லாம் அவ்வளோ நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருக்கு ப்ரோ. எல்லாருக்கும் பிடிக்குமா இல்லை ஃபேமிலியோட? ஃபேமிலி ஆடியன்ஸுன்னு சொல்ல முடியாது, யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும். மேக்ஸ் மேக்ஸ்னாங்க, அது எனக்கு கொஞ்சம் பிடிக்காத சப்ஜெக்ட்னால கொஞ்சம் நம்ம இது பண்ணியாச்சு. நிறைய கெட்டப் போட்டிருக்காரு, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ, நல்ல கெட்டப் போட்டது. பட் ஆடியன்ஸ் அதுக்கு ரியாக்ட் பண்ணது என்ன இதுன்னு தெரில, நான் பார்க்கும்போது யாருமே ரியாக்ட் பண்ணல அதுக்கு, பட் நல்லா இருந்துச்சு, அது ரொம்ப பிடிச்சிருச்சு எனக்கு. ஸ்டோரி பார்த்தீங்களா, இது வந்து பிரதர் மாதிரி தான் இருக்கும், ரெண்டு பிரதர் மாதிரி ஸ்டோரி. அது நிறைய கெட்டப்ஸ் போட்டிருக்காரு, அது டிஃப்ரெண்ட் கெட்டப்ல பொறுத்தவரை போயிட்டு அவரு காலி பண்ணுற மாதிரி ஒரு சீன் வரும். ஆல்ரெடி வந்து ராஜபாட்டையிலே வந்து நிறைய கெட்டப்ஸ் போட்டிருக்காரு. இல்லை அது மாதிரி இருக்காது, இது டிஃப்ரெண்டாக தான் இருக்கும். 3 இயர்ஸோட எஃபெக்ட் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, நல்லா கம்பேக், நல்லா இருக்கு, பரவாயில்ல. சோ இது நல்லா இருக்கு படத்துல சார் நடிச்சது தான் நல்லா இருக்கு, வேற அடுத்த படம் அந்த பா ரஞ்சித் படம், அது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, பாட்டு பத்தி கேட்காதீங்க, விக்ரம் பத்திலாம் கேட்காதீங்க, இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். படம் எப்படி இருக்குன்னு கேளுங்க, கதை நல்ல கதை, ஸ்க்ரீன் பிளே விட்டாங்க. ஃபேமிலி அனுசரம் பிடிக்காது, பிடிக்காது, பிடிக்காது. இவ்வளோ பொறுமையில வந்து பார்க்க மாட்டாங்க, குழந்தையெல்லாம் கூட்டணும் தருங்க, தூங்கிடும். 3 முறை படம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு, 10 கண்டிப்பாக 8.5 தரலாம், பயங்கரமாக இருக்குது. அதான் சொன்னல, 3 ஹவர்ஸ் நீங்கள் உட்காந்து படம் அந்த அப்படி இதே ஸ்லோவாக போகிறன்ற மாதிரி இருக்காது, கம்ப்ளீட்டாக ஸ்டார்டிங் ரெண்டுக்கும் பர்ஃபெக்டாக போகுது. கண்டிப்பாக ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கல முடியாது, அதான் சொன்னல, ஃபேமிலி சென்டிமெண்ட் இருக்குது, மதர் சென்டிமெண்ட் இருக்குது, லவ் சென்டிமெண்ட் இருக்குது, பிரதர் சென்டிமெண்ட் இருக்குது, கம்ப்ளீட்டாக இருக்குது எல்லாமே. ஸோ இல்லை எங்கேயும் லேக் ஆகலாம். தேங்க்யூ.